ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் மினியேச்சர் ட்ரெஸ் அப் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த ஷாப் பொறுத்தவரைக்கும் அதிகமாக சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்புறம் ஃப்ராக் மாதிரி இருக்கும் ஓகேவா அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ண போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம குட்டி குட்டியாக சாரீஸ் எப்படி மடித்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறமா கடையோட செட்டை போட்டு அதில் எப்படி சாரீஸ்லாம் அசம்பிள் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துட்டு அதை இந்த மாதிரி மடிச்சிக்கோங்க மடித்ததுக்கப்புறம் ஒரு சைடில் மட்டும் ஸ்டாப்பர் பின் போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு கீழே வந்து ஹார்ட்ல பிளே பண்ணிட்டு அதில் வந்து இந்த மாதிரி லேஸ் இருந்துச்சுன்னா ஒட்டி விட்டுருங்க இந்த மாதிரி உங்கள்கிட்ட நிறைய துணி இருக்கணும் அதில் ஒரு சின்ன பிட் துணி மட்டும் எடுத்து நம்ம இந்த மாதிரி சாரி மாதிரி மடித்து வைக்கணும் ஓகேவா இப்போ நான் மடிக்கிற ஒவ்வொரு துணியிலையும் எங்கிட்ட வந்து ஸேரீ சைஸ்க்கு துணி இருக்குது அதனால் நான் வந்து இந்த துணியை மடித்து வைக்கிறேன் ஓகே ஒரு சில துணி இல்லைனா கூட நான் வந்து மடித்து வைக்கலாம் பார்க்கறதுக்கு வந்து அந்த சாரீயோட லுக் கிடைக்கிறதுக்காக வைக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு நாலு துணிக்கிட்ட நான் மடிச்சிருக்கேன் ஒரு சில இதில் பார்டர் இருந்துச்சு அதனால் நான் அதெல்லாம் லேஸ் ஒட்டல ஒரு சிலது சிம்பிளாக இருக்க மாதிரி இந்த மாதிரி நான் நிறைய சாரீஸ் வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன் இது ஃபுல்லாகவே வந்து சின்ன சின்ன துணியில் இருக்கிற ஒரு சில துணியில் வந்து என்கிட்ட பெரிய நீளமான க்ளாத் இருக்குது அதாவது அந்த துணி எடுக்கிறாங்கன்னா அந்த கட்டுற அளவுக்கு வந்து இன்ட்ட துணி இருக்குது அதனால் நான் மடித்து வச்சுருக்கேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலதில் லேஸ் வச்சு கவர் பண்ணியிருக்கேன் ஒரு சிலது வந்து துணியை ஒர்க் வச்ச மாதிரி இருந்துச்சு அதனால் அப்படியே மடித்து ஒட்டியிருக்கேன் ஓகே இப்போ வந்து நம்ம சாரீஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்து வந்து கடை செட்டப் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அந்த கடையோட கீழே அந்த தர செட்டப் இருக்கும்ல அதுக்காக நான் வந்து ஒயிட் கலர் சார்ட் பேப்பரை விரிச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் வச்சதுக்கப்புறம் சைடில் வந்து இந்த மாதிரி பலகையை வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம் ஓகேவா மூணு சைட்லேயும் வந்து இந்த மாதிரி என்கிட்ட பழக இருக்குது அதனால நான் இதை வச்சு கவர் பண்ணுறேன் இந்த பலகை பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் ஒரு ஒரு டிசைனில் இருக்கும் ஒரு சைடு வந்து ஃபுல் ஒயிட்டாக இருக்கும் அதனால் நான் ஒயிட் கலர் இருக்கிறதே வச்சுட்டேன் அதே மாதிரி இன்னொரு பலக இருந்துச்சு அதில் வந்து நான் இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர் ரொட்டி வச்சுருக்கேன் அது வந்து கலர் வேறு மாதிரி இருக்கும் பின்னாடி வேறு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பிடிச்ச சைடு வச்சுக்கலாம் அதனால அதனால் இந்த மாதிரி வச்சுக்கிறேன் இந்த பக்கம் வந்து ஒரு பிங்க் கலரில் ஒரு போர்டு இருந்துச்சு அதை எடுத்து நான் இந்த சைடு வச்சுக்கிறேன் ஓகேவா அப்படி வச்சுட்டு ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த கடையை செட் பண்ணிடலாம் அப்படி உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி இது இல்லை பழக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு கார்ட்போர்டில் வந்து சார்ட் பேப்பர் உங்களுக்கு பிடிச்ச சார்ட் பேப்பரை அப்படியே வந்து வச்சுக்கலாம் பெரிய கார்ட்போர்டில் வந்து சார்ட் பேப்பர் ஒட்டிட்டு செட் பண்ணணும் அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க ஓகே என்கிட்ட இருந்தனால நான் சிம்பிளா வேலை முடிச்சிட்டேன் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ஓகேவா இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வச்சாச்சு அடுத்து வந்து இதில் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் நம்ம வந்து செட் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும் ஒரு சைடில் மட்டும் இப்படி பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் இது நான் ஆல்ரெடி வந்து ஒரு நீளமான கட் கார்ட்போர்டை வந்து கட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு சைடில் மட்டும் சின்னதாக கட் பண்ணி நான் மடிச்சு வச்சிருக்கேன் தெரியும் இது வந்து நம்ம ஜுவல்லரி ஷாப்புக்கு யூஸ் பண்ண அதே வந்து நான் இந்த துணி ஷாப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்திருக்கேன் பட் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா டேப்பு அந்த டேப் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஓகே அதில் தாங்க இப்போ வந்து ஒட்டி முடிச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட் சைடில் உள்ள போனோன்னே வந்து எது தாப்பில் தெரியறது வந்து இந்த நீளமான கார்ட்போர்ட் பீஸ் செட் பண்ணிவிட்டு சைடில் கொஞ்சம் அடிச்சு வச்சிருக்கேன்ல அதை வந்து இப்போ ரைட் சைடில் வந்து வளைச்ச மாதிரி நம்ம வந்து ஒட்டி விட போகிறோம் நான் ஹார்ட்லு போட்டுவிட்டு இப்படி ஓடும் பட் இது வந்து பார்க்குறதுக்கு ஜுவல்லரி ஷாப் மாதிரியே இருக்கக்கூடாது இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் இல்லையா அதனால என்ன பண்ணுறேன்னா இதோட லெஃப்ட் சைடில் ஓனர் இருப்பாங்கல்ல ஓனர் நிற்கிறதுக்காக நம்ம திரும்ப ஒரு கார்ட்போர்டு வந்து செட் பண்ணிக்க போகிறோம் அதுக்காக இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி மடிச்சிக்கோங்க மடிச்சுட்டு நீங்கள் எந்த இடத்துல செட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல வச்சு பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த இடத்துல தான் ரெடி ப செட் பண்ண போகிறாங்க அதனால் அந்த இடத்துல வச்சு பார்த்துட்டு ஒரு சைடில் மட்டும் லைட்டாக வந்து இப்படி கீறி விட்டுக்கோங்க கட் பண்ணி எடுத்துடக்கூடாது லைட்டாக அப்படி வந்து கோடு மட்டும் போட்டுவிட்டு அதை மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு சைடில் கட் பண்ணி இப்படி மடிச்சிருங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா இந்த சைடில் இருக்க பார்த்திங்களா அதை வந்து கட் பண்ணி போட்டுருங்க அந்த இடத்துக்கு செட் ஆகிற மாதிரி கரெக்டாக பார்த்துக்கணும் ஓகே இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டதுக்கப்புறம் இதுக்கும் வந்து நம்ம கலர் பேப்பர் ஓட்டணும் இல்லைன்னா ஏதாச்சும் டெக்கரேட் பேப்பர் ஓட்டணும்ல அதனால் நான் வந்து இந்த பிங்க் கலர் பேப்பர் வந்து இதில் ஓட்ட போகிறேன் ஓகே இது ஸ்டிக்கர் டைப் அப்படிங்கிறனால ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டு நான் ஒட்டிவிட்டேன் நீங்கள் சார்ட் பேப்பர் நார்மல் ஒயிட் ஷீட் எது வேணால் ஓட்டிங்க ட்ரெஸ்அப் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம் எங்கிட்ட அந்த போர்ட்ஸ்லாம் இருந்தனால நான் செட் பண்ணிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் கார்ட்போர்ட் நிறைய இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணியே பண்ணிக்கோங்க ஓகே ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி போர்ட்ஸ் இருக்காது அதனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சைடில் இன்னொரு பீஸ் பிட் போடுற மாதிரி வந்துச்சு ஏன்னா இந்த பக்கம் ஓப்பனாக இருக்க மாதிரி அதுக்கும் வந்து நான் ஒரு கார்ட்போர்ட் பீஸை கரெக்டாக மெஷர் பண்ணி ஷீட் ஒட்டி கவர் பண்ணியாச்சு இப்போ அதையும் ஹார்ட்லு அப்ளை பண்ணி ஓட்டிட்டோம் இப்போ வந்து இது அப்படியே ஹார்ட் கீழே அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல செட் பண்ண போகிறோம்னு வச்சு பார்த்தோமோ அங்கே வந்து இப்படி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து ஓனர் உட்காரத்துக்கு ஒரு சின்ன செட்டப் மாதிரி ரெடி நெக்ஸ்ட் துணி கடனாலே மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு நிறைய இமேஜஸ்லாம் வச்சுருப்பாங்க டிசைன் டிசைனாக ட்ரெஸ் போட்ட மாதிரி சாரி கட்டின மாதிரி இமேஜஸ்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஏங்கிட்டே இருந்த ஒரு சில ஃபோட்டோஸோட இமேஜஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு நாலு பார்பி வந்து டிசைன் டிசைன் அதாவது கொஞ்சம் மாடர்ன் மாடனாக ட்ரெஸ் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு அதை எடுத்து வச்சு நான் இந்த மாதிரி லெஃப்ட் கார்னரில் ஒட்டிக்கிறேன் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன் ஓகே அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் இமேஜஸும் எங்கிட்ட இருந்துச்சு ஃபோட்டோ மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம துணி வாங்குகிறோன்னா அதே மாதிரி சாரி சுடிதாரெலாம் வாங்குறோன்னா அந்த கவருக்குள்ளே போட்டு கொடுத்துருப்பாங்க சிலது அந்த மாதிரி இருக்கிற இமேஜஸ் கூட நீங்கள் எடுத்து ஒட்டிக்கலாம் நானும் மாதிரி ஒரு இமேஜ் எடுத்து இந்த மாதிரி எனக்கு எங்கே தோணுதோ அங்கே ஒட்டிக்கிறேன் எங்கிட்ட நிறைய இமேஜ் இருக்குது பட் நான் ஒரு மூணு இமேஜ் மட்டும் தான் ஓகேவா ஏன்னா நிறைய ஓட்டினாலும் ஒரு மாதிரி நல்லாயிருக்காது அதுவும் இல்லாமல் நம்ம இந்த கிளாத்துலாம் ஒட்டுறதுக்கு இடம் வேணும் அதனால் ஒரு சில இடத்துல மட்டும் அங்கங்கே ஒட்டியிருக்கேன் ஓகே இப்போ ஒட்டியாச்சு அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க சாரீஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த சைடில் இருக்கிற ஒயிட் கலர் போர்டில் வந்து ஒட்ட போகிறோம் ஓகே நான் வந்து லைட்டாக ஹார்ட்லூ போட்டு தான் ஒட்டுறேன் ஏன்னா ஹார்ட்லூ போட்டால் தான் வந்து நின்றுக்கும் ரொம்ப ஹார்ட்லூவை ஹீட் பண்ணிடாமல் ரொம்ப லைட் லைட் ஹீட்டில் ஹார்ட்லூ வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த சாரீக்கு பின்னாடி லைட்டாக ஹார்ட்லூ எப்படி அப்ளை பண்ணிவிட்டு லைன் பை லைனாக பக்கத்து பக்கத்தில் ஒட்டிகிட்டே வாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு ஷாப் செட்டப் நான் எப்படி பண்ணுறேன்னா அதிகமாக சாரி கலெக்ஷன் இருக்க மாதிரி தான் பண்ணுறேன் நான் வந்து நம்ம செகண்ட் சேனலுக்காக தான் இது இருக்கேன் உங்களுக்கு தெரியும் நம்ம செகண்ட் சேனலில் வந்து அர்ச்சனாக்கு வந்து சாரீஸ்லாம் எடுக்க போகிற மாதிரி அவரோட கல்யாணத்துக்கு சாரீஸ் எடுக்க போகிற மாதிரி பண்ணுறதுக்காக நம்ம இந்த செட்டப் பட் நான் இதுக்கு முன்னாடியே நம்ம செகண்ட் சேனலில் ஒரு துணி கடைக்கு போகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பட் அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணல எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் இதெல்லாம் எப்படி செட் பண்ணுறீங்க ஜுவல்லரி ஷாப்லாம் எப்படி செட் பண்ணுறீங்க எங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்கள் கிராஃப்ட் தமிழ் சேனல்னு கேட்டிருந்தீங்க அதனால் தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ் வந்து நம்மளே சாதாரண துணியில் வந்து ஒன்றாக ரெடி பண்ணி தான் நான் ரெடி பண்ணியிருப்பேன் அது வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணல இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த ஷாப் பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து சேரீஸ் வந்து ஈஸியாக மடிச்சுட்டு நம்ம வச்சிடலாம் அதனால உங்களுக்கு சிம்பிளாக தெரியலாம் நீங்கள் வேறு வேறு மாதிரி ட்ரெஸ் கலெக்ஷன் மாதிரி பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்களே வந்து செஞ்சு தான் வைக்கணும் பொம்மைலலாம் வந்து பாவடா செட்டை மாதிரி ரெடி பண்ணி வைக்கலாம் நான் வந்து எப்படி வந்து ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணுறது பார்பிக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து செக் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி செட்டப் பண்ணிக்கலாம் ஓகேவா இது வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக சாரீஸ் எடுக்க வராங்கன்றனால நம்ம அந்த கடை செட்டப் ஃபுல்லாகவே வந்து சாரீஸ் ஒட்டியாச்சு அப்படி எல்லா ட்ரெஸ்ஸும் வச்சு நீங்கள் நீங்களே ரெடி பண்ணி பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஒட்ட போகிறோம் ரெண்டுமே தான் அவங்க எடுத்து வராங்க அதனால வந்து ஒரு சைடில் காலியாக இருக்குல்ல அங்கெல்லாம் வந்து ஃப்ராக் எடுத்து ஒட்டிக்கலாம் இந்த ஃப்ராக்ஸ் எல்லாமே வாங்கின பொம்மைகள்ல இருந்துச்சு எல்லா பார்பிடாலையும் இருந்த ஃப்ராக் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் அந்த பார்பிடாலெலாம் ஒவ்வொரு ட்ரெஸ் இப்போ நம்ம போட்டு வச்சிருக்கோம் அதில் இருக்காங்க அதனால் இது எல்லாத்தையும் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தேன் இப்போ ரைட் சைடில் இந்த கடையோட ரைட் சைடில் வந்து நம்ம இந்த ஃப்ராக் எல்லாம் ஒட்டிக்கிறோம் ஃப்ராகும் நம்ம கிட்டே கொஞ்சம் இருக்கு அதேமாதிரி ஆஃப் ஃப்ராகும் இருக்குது ஃபுல் ஃப்ராக் எல்லாமே ரைட் சைடில் ஒட்டிக்கலாம் இந்த பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அங்கங்கே கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து கழுவுனாலும் போக மாட்டேங்குது மேலே இன்னொரு ஷீட் ஓட்டணும்னு நான் நினச்சிட்டே இருக்கேன் இப்போதைக்கு நம்ம இதில் செட் பண்ணலாம் அடுத்தடுத்து வந்து கவர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே செட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ராக்னு சொன்னால ஃபுல் ஃப்ராக் எல்லாத்தையும் ரைட் சைடில் வந்து நான் ஒட்டிக்கிறேன் ஓகே அதே மாதிரி ஆஃப் ஃப்ராக்லாம் வந்து நம்ம அந்த பக்கமாக ஒட்டிக்கலாம் இன்னொரு விஷயம் இந்த மாதிரி நிறைய ஃப்ராக்ஸ் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்காது அவங்க வந்து நான் அந்த பாவட தனியாக சட்ட தனியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன் அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு அதை ரெண்டத்தையும் சேர்த்து பிட் பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி ஃப்ராக் நீங்கள் ரெடி பண்ணலாம் அந்த மாதிரி ரெடி பண்ணி கூட நீங்கள் வந்து செட் பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம் உங்கள் வார்விக்கு ஓகே இப்போ வந்து செட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃப்ராக் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல் ஃப்ராக் அதை வந்து அப்படியே நான் இந்த பக்கம் ஒட்டிட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சாரி லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃப்ராக்ஸ் இருந்துச்சு அதில் ஒரு மூணு பீஸை மட்டும் நம்ம ஒட்டிக்கலாம் ஓனர் இருப்பார்ல ஓனருக்கு மேல் சைடு வந்து நான் இந்த மாதிரி ஓட்டுறேன் அந்த இடத்துல வந்து ஒரு மூணு பீஸ் தான் ஒட்ட முடியிற மாதிரி அஞ்சு ஃப்ராக்ஸ் இருக்குது சின்ன ஃப்ராக் அதில் வந்து மூணு பீஸை இங்கே ஒட்டிட்டு இன்னும் ரெண்டு பீஸை வந்து நம்ம பொம்மையில மாட்டி வச்சிடலாம் ஓகேவா இப்போ மூணு பீஸ் ஓட்டி முடித்தாச்சு அடுத்து வந்து பொம்மையில வந்து அந்த தலையை மட்டும் எடுத்துட்டு அந்த பாடி இருக்கும்ல அதில் மட்டும் நம்ம ஃப்ராக் போட்டு போட போகிறோம் ஓகே அதில் தான் இப்போ இந்த ஓனர் நிற்கிறதுக்கும் அந்த ஃப்ராக் அங்கே இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு பொம்மையில் இந்த ரெண்டு சின்ன சின்ன ஃப்ராகையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டாச்சு இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு கார்னரில் ஒரு பீஸையும் அப்புறம் இந்த சைடு கார்னரில் இன்னொரு பீஸையும் வந்து நான் நிற்க வைக்க போகிறேன் அதுக்கு வந்து நம்ம ஹார்ட்லூ அப்ளை பண்ணி போட்டுக்கலாம் ஓகே நிற்க வச்சுக்கலாம் இப்போ நான் ஹார்ட்லூ அந்த கூட காலில் லைட்டாக ஹார்ட்லூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த கார்னரில் ஒரு நிற்க வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இந்த சைடில் வெளியில் சைடில் நிற்கிற மாதிரி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் சாரீ கட்டி கூட வைக்கலாம் பட் நான் அப்படிலாம் வைக்கல சிம்பிளாக இந்த ஃப்ராகே போட்டு வச்சு விட்டுட்டு அவ்வளோதாங்க இப்போ நம்மளோட துணி செட்டப் வந்து ஓவரால் கவர் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து சேர் மட்டும் போட்டுடலாம் ஓனருக்கு ஒரு சேர் போட்டுடலாம் எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் ஒரு சேர் போட்டுக்கலாம் அப்படி வரவங்களுக்கு வந்து சேர் வேணும் அப்படின்னா நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நான் ரெண்டு பீஸ் மட்டும் போட்டு காட்டுறேன் ஓகேவா சேர் நம்மகிட்ட நிறைய இருக்குது உட்காரதாக இருந்தால் நம்ம அடுத்து சேர் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஓனருக்கு வந்து ஒரு சின்ன லேப்டாப் வேணும் அதனால லேப்டாப்பும் வச்சாச்சு ஏன்னா வந்து ஓனர் வந்து பில் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் லேப்டாப் யூஸ் பண்ணுவார்ல அதனால தான் ஓகேங்க அவ்வளோதான் இப்போது ஓவரால் நம்மளோட துணிக்கடை செட்டப் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம செகண்ட் சேனலில் அர்ச்சனை மேரேஜ்க்காக துணி எடுக்க போகிறதுக்காக நான் செட் பண்ணியிருக்கேன் நம்மளோட செகண்ட் சேனல் பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுலேயும் நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பார்பி வீடியோஸ் குக்கிங் வீடியோஸ்லாம் வரும் அண்ட் இந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஷாப் பொறுத்த வரைக்கும் ஜென்ஸ் அதே மாதிரி குட்டி பசங்க அவங்களோட கிளாத்லாம் எதுவுமே இருக்காது மேரேஜ் ஃபங்க்ஷன் அதே மாதிரி ரிசெப்ஷன் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது மட்டும் தான் நாங்கள் வந்து வச்சிருக்கோம் அப்படி நீங்கள் வந்து எல்லா கிளாத்தும் வச்சு பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு இன்வைட்டிக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே வச்சு கவர் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இப்படி தான் ஓகே அப்படின்றனால நான் இந்த மாதிரி செட் பண்ணல தான் இப்போ ஓவரால் கவர் ஆயிடுச்சு இந்த ஷாப் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பேர் வந்து எப்படி செட் பண்ணுறீங்கன்னு கேட்டேன் அதனால தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணேன் வேணும்னா கேளுங்கள் கண்டிப்பாக நான் நிறைய வீடியோ ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் பாய்